எலன் மஸ்க் எந்த நேரத்தில் ட்விட்டர் தளத்தை வாங்கினாரோ தெரியவில்லை. அன்றிலிருந்து அவருக்கு இறங்கு முகம்தான். முதலில் ட்விட்டரில் ப்ளூ டிக்கை பயன்படுத்த கட்டணம் வசூலிக்கப்படும் என்று அறிவித்ததால் ட்விட்டர் வாசிகளின் வெறுப்பை சம்பாதித்தார். பின்னர் ட்விட்டரில் இருந்து ஆயிரக்கணக்கான ஊழியர்களை நீக்கியதால் அவர்களிடமிருந்து கெட்ட பெயரை சம்பாதித்தார். ட்விட்டர் வாங்கியதால் கடனாளியாகவும் ஆனார். இதை அடைக்க டெஸ்லா நிறுவனத்தின் சில பங்குகளை விற்றார். இப்பொழுது எல்லாவற்றுக்கும் மேலாக உலகின் நம்பர் ஒன் பணக்காரர் என்ற பெருமையை இழந்து நிற்கிறார். பங்கு சந்தைகளின் ஏற்ற இறக்கத்தால் ஒரே நாளில் மட்டும் தனது சொத்தில் 4 பில்லியன் டாலர்களை எலன் மஸ்க் இழக்க உலகின் நம்பர் ஒன் பணக்காரர் என்ற இடத்தை பிடித்துள்ளார் பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த பெர்னார்ட் அர்னால்டு. விலையுயர்ந்த ஆடை, அழகு சாதன பொருட்கள், ஹேண்ட்பேக்குகள் போன்ற பல பொருட்களை தயாரிக்கும் லூயி விட்டன் நிறுவனத்தின் தலைவரான பெர்னார்ட் அர்னால்டு தான் இப்போது உலகின் நம்பர் ஒன் பணக்காரர். ஜீவா நடித்த கோ திரைப்படத்தில் அகநக சிரிப்புகள் அழகா என்று ஒரு பாடல் வரும். அந்த பாடலில் வா காதல் ஃபெராரி, இல்ல நெஞ்சை அள்ளும் சோனாலி, லூயி விட்டன் கண்ணாடி பல கண்கள் பின்னாடி என்ற வரிகளை கவனித்திருப்பீர்கள். இந்த லூயி விட்டன் நிறுவனத்தின் முதலாளிதான் இன்று உலகின் நம்பர் ஒன் பணக்காரர். வர்த்தகம் சார்ந்த செய்திகளை வெளியிடும் முன்னணி பத்திரிகைகளான ஃபோர்ப்ஸ், ப்ளூம்பர்க் ஆகிய இரண்டும் இதை உறுதி செய்திருக்கின்றன. 73 வயதில் உலகின் நம்பர் ஒன் பணக்காரர் என்ற அந்தஸ்தை அடைந்திருக்கிறார் அர்னால்டு. எலன் மஸ்க் நம்பர் ஒன் பணக்காரராக இருந்தபோது அவரை பற்றி பல விஷயங்களை கேள்விப்பட்டிருக்கிறோம். இப்போது பெர்னார்ட் அர்னால்டு தான் முதல் பணக்காரர். அவரை பற்றியும் கொஞ்சம் தெரிந்து கொள்ள வேண்டாமா? தங்கள் குடும்பத்துக்கு சொந்தமான ஃபர்ட் செவனல் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி என்ற நிறுவனத்தில் ஒரு பொறியாளராக வாழ்க்கையை தொடங்கியவர் அர்னால்டு. பின்னர் படிப்படியாக முன்னேறியவர். 1978 அதே நிறுவனத்தின் தலைவராக பொறுப்பேற்றார். 1984 நஷ்டத்தில் இயங்கி வந்த அகாச்சே வில்லியர்ட் ஃபோக்ஸப் என்ற நிறுவனத்தை வாங்கினார். வாங்கிய வேகத்தில் அதில் பணியாற்றி வந்த சுமார் 9000 தொழிலாளர்களை வீட்டுக்கு அனுப்பினார். இது அவர் மீதான வெறுப்பை மக்களிடையே ஏற்படுத்தியது. உள்ளூரில் அவர் தி டெர்மினேட்டர் என்று அழைக்கப்பட்டார். ஆனால் அதே நிறுவனத்தை லாபம் கொளிக்கும் நிறுவனமாக சில ஆண்டுகளிலே மாற்றிய அர்னால்டு அதிலிருந்து வந்த பணத்தை வைத்து 1989 லூயி விட்டன் நிறுவனத்தின் பெரும்பான்மை பங்குகளை வாங்கினார். அதன் வளர்ச்சிதான் இன்று அவரை உலகின் நம்பர் ஒன் பணக்காரராக மாற்றியுள்ளது. எலன் மஸ்க்கு சுய விளம்பரத்தில் ஆர்வம் அதிகம் இருந்தது. அதற்கு நேரெதிராக விளம்பரத்தில் கொஞ்சம் கூட விருப்பம் இல்லாதவர் அர்னால்டு. தன்னை பற்றி செய்திகள் அதிகம் வெளியாவதை கூட அவர் விரும்ப மாட்டார். அர்னால்டுக்கு பிடித்த விஷயம் ஓவியங்கள். பிக்காசோ, ஹென்றி மூர், ஆன்டி வரேல் உள்ளிட்ட உலக புகழ்பெற்ற கலைஞர்களின் ஓவியங்களை கோடிக்கணக்கில் பணம் கொடுத்து வாங்கி குவித்துள்ளார். ஓவியங்களுக்கான ஒரு அறைக்கட்டளையை கூட அவர் தொடங்கி நடத்தி வருகிறார். பியானோ வாசிப்பதிலும் அவருக்கு விருப்பம் அதிகம். எல்லோருக்கும் ஒரு ரோல் மாடல் இருப்பார். அந்த வகையில் ஸ்டீவ் ஜாப்ஸும் வாரன் பபேட்டும் தான் அர்னால்டுக்கு ரோல் மாடல். ஃபோர்ப்ஸ் பத்திரிகைக்கு முன்பு அளித்த பேட்டியில் அர்னால்டு இதை சொல்லியிருக்கிறார். நம்ம ஊர் அதானியைப் போலவே ஆட்சியாளர்களுடன் நெருங்கி பழகுவது அர்னால்டின் குணம். பிரான்ஸ் நாட்டின் முன்னாள் மற்றும் இன்னாள் அதிபர்களுக்கு மிக நெருக்கமானவர் அர்னால்டு. அவர்களின் தேர்தல் பிரச்சாரங்களுக்கு பெருமளவு நிதி வழங்கியுள்ளார். முன்னாள் அதிபர் சர்கோசியின் திருமணத்தை கூட முன்னின்று நடத்தியுள்ளார். தற்போதைய அதிபர் மெக்ரானின் மனைவி அர்னால்டின் மகனுக்கு ஆசிரியராக இருந்திருக்கிறார். 1990 தனது முதல் மனைவியை விவாகரத்து செய்தார் அர்னால்டு. பின்னர் 1991 கனடா நாட்டைச் சேர்ந்த பியானோ இசை கலைஞரான ஹெலன் மெர்சியர் என்பவரை திருமணம் செய்து கொண்டார். இவர்களுக்கு 3 குழந்தைகள் உள்ளனர். பகாமஸ் தீவுகளில் 3.5 கோடி டாலர் மதிப்பில் தனக்கென்று சொந்தமாக ஒரு தீவை வாங்கி வைத்திருக்கிறார் அர்னால்டு. சாதாரண மக்கள் அங்கு சென்று ஒரு வாரம் தங்குவதற்கு 3 லட்சம் அமெரிக்க டாலர்களை கட்டணமாக வாங்குகிறார். ஒரு சில பணக்காரர்களுக்கு எவ்வளவுதான் சம்பாதித்தாலும் வரி கொடுக்க பிடிக்காது. பெர்னார்ட் அர்னால்டும் அப்படித்தான். பெல்ஜியம் நாட்டில் பிரான்சை விட வரிகள் குறைவுதான் என்பதால் அந்த நாட்டில் குடியுரிமை பெற முயன்றுள்ளார் அர்னால்டு. ஆனால் பின்னர் என்ன காரணத்தினாலோ அம்முடிவை கைவிட்டு பிரான்ஸ் நாட்டின் குடிமகனாகவே தொடர்கிறார். வணக்கம் எல்லாருக்கும். வாவ் தமிழா சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முக்கியமா பக்கத்துல இருக்கிறதுல டிங் 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 அந்த நோட்டிபிகேஷன் மணி அதை டாங்னு அடிச்சிருங்க. அப்பதான் அவங்க போடுற ஒரு ஒரு வீடியோ உங்களுக்கு அப்லோட் ஆகும். நன்றி, வணக்கம், நமஸ்காரம்.